நண்பர்கள் அனைவருக்கும் காலையில் மத்தியானம் சாயந்தரம் வணக்கங்களை தெரிவித்துக் கொள்வது உங்கள் நண்பர்கள். இன்னைக்கு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெஸ்ட் அடிக்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்ம ஒவ்வொரு வீடியோலையும் சொல்லிகிட்டே இருக்கிற மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஏஜென்ட்டுக்கிட்ட ஏமாறாமல் தெளிவாக சீக்கிரமாக வந்து நல்லபடியாக சிங்கப்பூர் நீங்கள் வரணும் அப்படின்னா நீங்கள் சூஸ் பண்ண வேண்டியது டெஸ்ட்டு தான். சில பேர் சொல்லுவாங்க டெஸ்ட்டு ஸ்கில்டு அப்படின்னா ஸ்கில்டு இல்லாதவங்க தான் ஸ்கில்டு டெஸ்ட் அடிப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அப்படி கிடையவே கிடையாது. எதுக்காக டெஸ்ட் அடிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் உள்ளே வர்றதுக்கு ஒரு கீயாக வந்து நீங்கள் ஸ்கில்டு டெஸ்ட்டை யூஸ் பண்ணிக்கணும், அவ்வளோதான், வேறு எதுவுமே கிடையாது. நீங்கள் படிச்சிருந்தாலும் சரி நீங்கள் ஸ்கில்டு டெஸ்ட் அடித்து படிக்காதவங்க ஸ்கில் டெஸ்ட் அடிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. நீங்கள் படிச்சிருந்தாலும் ஸ்கில் டெஸ்ட் அடித்து உள்ளே வரலாம். ஏன்னா இப்போதைய சுச்சுவேஷனுக்கு பார்த்திங்க அப்படின்னா நம்ம சேனலில் இருக்கலாம் ஃபாலோ பண்ணிட்டு வர்றவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எஸ் பாஸ் இ பாஸ்லாம் எவ்வளோ கஷ்டம் கிடைக்கிறது அப்படின்றது ரொம்ப நல்லாவே தெரிஞ்சிருக்கும். ஸோ வந்து அதுக்காக ரொம்ப நாள் வெயிட் பண்ணாமல் கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா தெரிஞ்சவங்க யாராவது தெரிஞ்ச ஏஜென்ட் இருந்தாங்கன்னா எஸ் பாஸ் இ பாஸுக்கு அட்வான்ஸ் கட்டாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படி கிடைக்காத பட்சத்தில் பார்த்திங்க அப்படின்னா வந்து அவ்வளோ சீக்கிரம் கிடைக்காது. நூற்றுலங்கிறத விட ஆயிரத்தில் ஒருத்தவங்களுக்கு தான் இப்போ எஸ்பாஸ் கிடச்சிட்ருக்கு. அப்படின்ற பட்சத்தில் கிடைக்காத பட்சத்தில் ட்ரை பண்ணிவிட்டு திருப்பி அதையிலேயே உட்காந்துருக்காமல் வருஷக்கணக்கில் உட்காந்து உங்களோட வாழ்க்கையை வேஸ்ட் பண்ணிகிட்டு இருக்காமல் டெஸ்ட் அடித்து வர்றது பெஸ்ட்டு. ஓகேங்களா? அப்படி டெஸ்ட் வரணும்னு முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா வந்து அதில் நிறைய வந்து டைப்ஸ் ஆஃப் டெஸ்ட்டெல்லாம் இருக்குது. அது எல்லாமே ஒன்று ஒன்று என்னென்ன டைப்ஸ் இருக்குது டெஸ்ட்டு, அதுக்கு வந்து என்ன அது ப்ராஜெக்ட் எப்படி இருக்கும், அதுக்கு தியரி எவ்வளோ நேரம், என்ன கொஸ்டின் இருக்கும், ப்ராஜெக்ட் எப்படி செய்கிற மாதிரி இருக்குன்ற எல்லா டீட்டெயில்ஸுமே வந்து தனியாக ஒரு பிளேலிஸ்ட்டாகவே போட்டிருக்கேன். டெஸ்ட் அடிப்பது எப்படின்னு சொல்லிட்டு அது உள்ளார போனீங்க அப்படின்னா வந்து நிறையா டெஸ்ட் இருக்குது. நீங்கள் எந்த ஃபீல்டை வந்து தேர்ந்தெடுக்கிறீங்கன்றதை அந்த வீடியோஸ் எல்லாத்தையும் பார்த்து உங்களுக்கு எது சூட் ஆகுன்றத தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமேட்டு வந்து அந்த டெஸ்ட்டு அந்த சூஸ் பண்ணுங்கள். சூஸ் பண்ணி அந்த டெஸ்ட்டை அடிச்சிங்க அப்படின்னா பாஸ் பண்ணிடலாம். பாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு சர்டிஃபிகேட் வந்து கண்டிப்பாக நீங்கள் சிங்கப்பூர் வந்துடலாம். ஓகேங்களா? ஸோ வந்து இதை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏர்கான் டக்டிங் டெஸ்ட் தான். இந்த ஸ்கில்டு டெஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா நிறையா டெஸ்ட் இருக்குது. ப்ளம்பிங்கு, ஃபைப் பிட்டிங்கு, ஸ்டீலு, எலக்ட்ரிக்கலு, ஃபைபர் ஆப்டிக்கல்னு சொல்லிட்டு நிறையா டைப்ஸ் ஆஃப் ஸ்கில்டு டெஸ்ட் இருக்குது. அதில் நீங்கள் எதை வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம். அதில் பார்த்தீங்க அப்படின்னா ஏர்கான் டக்டிங் ஸ்கில்டு டெஸ்ட் இருக்குது. ஓகேங்களா? இதையும் நீங்கள் சூஸ் பண்ணீங்க அப்படின்னா இதுக்கு வந்து எவ்வளோ அமௌண்ட் ஆகும், தியரி எப்படி இருக்கும், ப்ராக்டிக்கல் எப்படி இருக்கும் அப்படின்ற டீட்டெயிலாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்துட்டு இது உங்களுக்கு சூட் ஆகும் அப்படின்ற மாதிரி நினச்சிங்க அப்படின்னா தாராளமாக இதை நீங்கள் சூஸ் பண்ணலாம். ஏர்கோனில் வந்து ஏர்கோன் ஃபீல்டில் உங்களுக்கு ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னாலும் இதை சூஸ் பண்ணலாம். ஸோ இல்லை இந்த மாதிரி நான் ஏற்கனவே பார்த்துருக்கேன் பண்ணியிருக்கேன் அப்படின்ற மாதிரி இருந்தாலும் இதை சூஸ் பண்ணலாம். இல்லை எனக்கு இதை பற்றி எதுவுமே தெரியாது ஆனால் இது கொஞ்சம் எனக்கு ஈஸியாக தோணுது அப்படின்னு நினச்சிங்கனாலும் இதை சூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ சிங்கப்பூர் வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நம்ம வீடியோவை கிராஸ் பண்ணாமல் நீங்கள் சிங்கப்பூர் வர முடியாது அப்படின்றதுல எந்த மாற்றம் கருத்தும் கிடையாது. அதாவது நம்ம சேனலில் என்ன மாதிரியான வீடியோஸ் இருக்குன்னா சிங்கப்பூர் வந்ததுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுறது அப்படின்றதுக்கும் வீடியோ இருக்குது, நீங்கள் சிங்கப்பூர் வர்றதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்றதுக்கும் வீடியோ இருக்குது, எல்லாத்துக்குமே வீடியோ இருக்குது. ஸோ நம்ம சேனலில் இருக்க எல்லா வீடியோவும் நீங்கள் பார்த்துட்டு சிங்கப்பூர் வந்தீங்க அப்படின்னா சிங்கப்பூரில் நீங்கள் ஒரு சக்ஸஸ்ஃபுல் மேனாக மாறுறதுல எந்த மாற்றமுமே கிடையாது. ஸோ அதனால் நம்ம எல்லா வீடியோவும் பார்த்துட்டு வாங்க. நம்ம போடுற வீடியோலாம் உங்களுக்கு உடனுக்குடனே தகவலாக வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கானை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆல்னு கொடுத்து வச்சுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களுக்கும் சிங்கப்பூர் வரணும்னு நினைக்கிறவங்களுக்கும் இல்லை வாழ்க்கையில் என்னடா பண்ணுவோம் ஏதாவது பண்ணுவோமா அப்படின்னு நினைக்கிற நண்பர்களுக்கும் இல்லை ஒன்றுமே பண்ணாமல் வெட்டியாக சுற்றுற நண்பர்களுக்கும் நம்ம வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களாம் அதை பார்த்துட்டு கண்டிப்பாக வந்து அவங்களுக்கும் ஒரு கண்டிப்பாக நம்ம சேனலை பார்த்தாலே வந்து ஒரு உத்வேகம் வரும், கண்டிப்பாக ஏதாவது சாதிக்கணுன்ற ஒரு எண்ணம் வரும். அப்படி இருக்கிறப்ப இதை ஷேர் பண்ணி விடுங்க, அவங்களும் நம்ம வாழ்க்கையில் வாழ்ந்துட்டு போட்டோம். ஓகேங்களா? ஓகே. ஏர்கான் டக்டிங்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா வந்து தியரி ப்ராக்டிக்கல்னு ரெண்டு இதாக இருக்குது, எல்லாத்துக்குமே அப்படி தான். தியரி பார்த்தீங்க அப்படின்னா 1 ஹவர். ஓகேங்களா? மொத்தம் 25 கொஸ்டின். சேஃப்டி அப்புறம் ஏர்கான் டக்டிங்கை பற்றின கொஸ்டின்ஸ் தான் இருக்கும். அதாவது தியரி எப்படி பண்ணுறோம் அந்த ப்ராஜெக்டை பற்றின கொஸ்டின்ஸ் தான் இருக்கும். அது ரொம்ப ஈஸியாக படிச்சிடலாம். 25 கொஸ்டின் தான், ஈஸியாக பாஸ் பண்ணிடலாம். 1 ஹவரில் வந்து 1 ஹவர் அந்த எக்ஸாம் நடக்கும். ஓகேங்களா? இது எல்லாத்துக்குமே உங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்துருவாங்க. ஸோ நீங்கள் பயப்படவே தேவையில்லை. கிட்டத்தட்ட வந்து 30 நாள் 25 நாள்லேருந்து 30 நாள் சில இடங்களில் 45 நாள் கூட உங்களுக்கு ட்ரைனிங் கொடுப்பாங்க. ஸோ எல்லாத்தையும் சொல்லி கொடுத்து தான் உங்களுக்கு அனுப்புவாங்க. நீங்கள் தைரியமாக போகலாம். ஓகேங்களா? மொட்டையை கொண்டு போய் விட்டு டெஸ்ட் அடிக்கிற விட்டுற மாட்டாங்க, அதனால் பயப்பட வேண்டாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட் எப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு ஆள் தான் பண்ணணும். சில ப்ராஜெக்ட் ரெண்டு பேர் பண்ணுற மாதிரி இருக்கும்ல, இதில் அப்படியெல்லாம் கிடையாது. ஒரு பர்சன் தான் பண்ணணும். ப்ராஜெக்டோட டைமிங் பார்த்தீங்க அப்படின்னா வந்து முழுசாக 4 மணி நேரம். ஓகேங்களா? ஸோ 4 ஹவர்ஸ் வந்து ப்ராஜெக்ட் இருக்கும். ப்ராஜெக்ட் பார்த்தீங்க அப்படின்னா எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் சொல்லல, படமும் ஷோ பண்ணிகிட்டே வர்றேன், பார்த்துக்கோங்க. இப்படி தான் இருக்கும். என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு நார்மல் பிளேட்டு கொடுத்துருவாங்க. ஓகேங்களா? இந்த மாதிரி பிளேட்டு கொடுத்துருவாங்க, இதை கட் பண்ணி இந்த மாதிரி மடக்கணும். ஓகேங்களா? ப்ராஜெக்டில் பார்த்தீங்கன்னா ரெண்டு விதமாக சொல்லுவாங்க. ஒன்று வந்து நார்மல் பாக்ஸு, நார்மல் பாக்ஸுன்றது இப்படி தான் இருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா டேக் ஆஃப் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு பேர். ஸோ அது வந்து இப்படி இருக்கும். இந்த ரெண்டு விதமாக இருக்கும். இது ரெண்டு விதமாக இருக்கும். அடுத்தது வந்து
சீலிங்கில் வந்து ஃபிட் பண்ணணும். இந்த மாதிரி செஞ்சு சீலிங்கில் ஃபிட் பண்ணணும். ஏர்கான் டக்டிங் அப்படின்னா, நம்ம ஏர்கான், நம்ம பெரிய பெரிய ஃபேக்ட்ரியெலாம் இருக்குது பார்த்தீங்களா, பெரிய பெரிய ஃபேக்ட்ரி இல்லை ஷாப்பிங் மாலு அந்த மாதிரி மால்லெலாம் பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம வீட்டுக்குனா சின்னதாக ஏர்கான் போட்டுருவோம். அந்த மாதிரி பெரிய பெரிய மால்லெலாம் பார்த்தீங்கன்னா ஏர்கான் பார்த்தீங்கன்னா காற்று போகிறதுக்கு, அண்டர் கிரவுண்டில் காற்று போகிறதுக்கு, அதுக்கெலாம் வந்து ஏசிக்கெலாம் வந்து இந்த மாதிரி பெரிய பெரிய டக்ட்டு தான் வந்து இது பண்ணுவாங்க. நீங்கள் படத்துலலாம் கூட நிறையா படத்தில் பார்த்துருப்பீங்கல்ல, ஏர் வென்டிலேஷனுக்காக டக்டிங் போடுவாங்கள்ல, ஸோ அதுக்கு பேர் தான் ஏர்கான் டக்டிங். ஓகேங்களா? ஸோ இதை வந்து நம்ம சீலிங்கில் வந்து ஃபிட் பண்ணுறது தான் வந்து ஃபைனலாக இருக்கும். ஓகேங்களா? ரெண்டு ப்ராஜெக்ட் இருக்கும், ஒன்று நார்மல் இன்னொன்று டேக் ஆஃப் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஓகேங்களா? சீட்டு கொடுத்துருவாங்க, அந்த சீட்டை கட் பண்ணி இந்த நார்மல் பாக்ஸு இல்லைனா வந்து உங்களுக்கு என்ன ப்ராஜெக்ட் வருதோ உங்களுக்கு மேப்பு அதாவது டிராயிங் கொடுத்துருவாங்க, அதை பார்த்து தான் நீங்கள் செய்ய போகிறீங்க. பார்க்காம எதுவும் கண்ண மூடிட்டோ அளவு வந்து மனப்பாடம் பண்ணோ செய்ய போகிறதில்ல, எல்லா அளவுமே வந்து அந்த டிராயிங்கில் இருக்கும். அதை பார்த்து தான் நீங்கள் கட் பண்ண போகிறீங்க, அதை பார்த்து தான் அந்த சீட்டெல்லாம் பென் பண்ண போகிறீங்க, எல்லாமே பண்ண போகிறீங்க. ஸோ இந்த மாதிரி நார்மல் பாக்ஸாக இல்லை டேக் ஆஃப் ஆன அந்த ப்ராஜெக்ட் உங்களுக்கு எது வருதோ அந்த ரெண்டு ப்ராஜெக்டில் வந்து எந்த ப்ராஜெக்ட் வருதோ அதை நீங்கள் ரெடி பண்ணிடணும். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 hours தருவாங்க. அந்த 2 hours வந்து இந்த ப்ராஜெக்டை முடிச்சிடணும். அதாவது எப்படின்னா இந்த இப்போ நார்மலு இல்லைனா வந்து டேக் ஆஃப் இதை முடிச்சிடணும். அடுத்தது 2 hours பார்த்தீங்கன்னா அந்த நீங்கள் முடிச்சிங்க பார்த்தீங்கன்னா அதை வந்து சீலிங்கில் ஃபிட் பண்ணணும். சீலிங்கில் ஃபிட் பண்ணல அந்த மற்ற இதெல்லாம் இருக்குது பார்த்தீங்கன்னா, இந்த ஐட்டம்லாம் இருக்குது பாருங்கள், நான் காமிக்கிறேன். இதெல்லாம் வந்து அவங்க ரெடிமேடாகவே கொடுத்துருவாங்க, இதெல்லாம் நீங்கள் செய்யணுன்றது கிடையாது, அவங்க ரெடிமேடாகவே கொடுத்துருவாங்க. ஸோ இதையும் வந்து நீங்கள் ஃபிட் பண்ணிடணும். மொத்தத்தில் 4 hours வந்து இந்த ப்ராஜெக்டை பக்காவாக ஃபிட் பண்ணி நீங்கள் கரெக்டாக முடிச்சிடணும். ஓகேங்களா? இதை முடிச்சிட்டிங்க அப்படின்னா 4 hours பக்காவாக ப்ராஜெக்டை கரெக்டாக அந்த அளவுகள்லாம் கரெக்டாக ஃபிட் பண்ணி கரெக்டாக வெட்டி கரெக்டாக மடித்து கரெக்டாக ஃபிட் பண்ணி எல்லாமே கரெக்டாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் பாஸ் தான். கண்டிப்பாக சேஃப்டியை ஃபாலோ பண்ணணும். உங்கள் இடங்களையும் நீங்கள் நீட்டாக வச்சுக்கணும். ஹெல்மெட் போட்டிருக்கணும், ஷூ போட்டிருக்கணும். ஹெல்மெட்டை கலட்டினாலோ ஷூவை கலட்டினாலோ ஃபெயில் ஆயிடுவீங்க. உங்களுக்கு கேமரா வந்து வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கும். சிங்கப்பூர்லேருந்து வர்றவங்க உங்களை வாட்ச் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, அந்த எக்ஸாமினர் வந்து உங்களை வாட்ச் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ நீங்கள் ஏதாவது தப்பு பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஃபெயில் போட்டுருவாங்க, அளவுகள் மாறினாலும் ஃபெயில் போட்டுருவாங்க. ஸோ இது மாதிரி தான் வந்து ஏர்கான் டக்டிங் ப்ராஜெக்ட். ஓகேங்களா? ஸோ வந்து இது ரொம்ப ஈஸி தான். ஓகேங்களா? ஈஸியாக பண்ணிடலாம், கற்றுக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப ஈஸி தான். இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா வந்து அமௌண்ட்டு பார்த்தீங்கன்னா 250,000 to 3 lakh வரைக்கும் வாங்குறாங்க, டிபெண்டிங் ஆன் த இன்ஸ்டியூட்டு ஏஜெண்ட்டை பொறுத்து வந்து அமௌண்ட் மாறுபடுது. அதிகபட்சம் வந்து 3, குறைந்தபட்சம் 2, 30 to 3 lakh வரைக்கும் வாங்குறாங்க. ஓகேங்களா? இதுதான் அமௌண்ட்டு. ஸோ நீங்கள் வந்து ஏர்கான் டக்டிங்கில் நீங்கள் வரணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா வந்து கண்டிப்பாக வந்து இதெல்லாம் இதில் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா தாராளமாக ஏர்கான் டக்டிங்கை சூஸ் பண்ணலாம். எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை அப்படின்னா நீங்கள் கற்றுக்கிட்டு ஏர்கான் டக்டிங்கை சூஸ் பண்ணலாம். இல்லை வேறு ப்ராஜெக்ட்டு நான் எலக்ட்ரிக்கல் அது மாதிரி ஏதாவது சூஸ் பண்ணுறேன், நீங்கள் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங்லாம் முடிச்சிருந்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் சூஸ் பண்ணலாம். அது மாதிரி ஏதாவது நீங்கள் சூஸ் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கு தனியாக நம்ம வீடியோ போட்டிருக்கோம் பார்த்தீங்களா. ஸோ அதை பாருங்கள், அதுக்கு என்ன மாதிரி இப்போ அதில் எத்தனை ப்ராஜெக்ட் இருக்குது, அது என்ன மாதிரி பண்ணணும், அது எப்படி பாஸ் பாப்பா, கொஸ்டின் எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் வந்து அதில் சொல்லியிருக்கேன். ஸோ அதையும் பாருங்கள். எல்லாத்தையுமே எல்லா நம்ம டெஸ்ட் அடிக்கிறதுக்கு என்னென்ன ப்ராஜெக்ட் இருக்கோ அதை எல்லாத்துக்குமே வீடியோ போட்டிருக்கோம். அது எல்லாத்தையும் ஒரு தடவை பார்த்துட்டு அதுக்கப்புறம் சூஸ் பண்ணுங்கள். ஒரு வீடியோ மட்டும் பார்த்துட்டு சூஸ் பண்ணாமல் உங்களுக்கு என்ன ஃபீல்டு செட் ஆகும் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு சூஸ் பண்ணுங்கள். இதே மாதிரி ஏர்கான் டக்டிங்கில் வந்து வேறு ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் கேளுங்கள். ஏர்கான் டக்டிங் நீங்கள் முடிச்சிட்டிங்கன்னு வச்சிங்களே, ஏர்கான் டக்டிங் ஜாப்புக்கே சிங்கப்பூரில் வரலாம். இதுக்கு நல்ல வேகன்சி நிறையா இருக்குது, நல்ல சம்பளமும் கிடைக்கும். ஸ்டார்டிங்கிலே வந்து பார்த்தீங்கன்னா 19 to 23 dollars கூட கொடுப்பாங்க. ஏர்கான் டக்டிங்கில் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா 23 dollars வரைக்கும் கொடுக்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓவர் டைம் இருக்க நல்ல கம்பெனியாக பார்த்து வந்துட்டிங்க அப்படின்னா நல்லா சம்பாதிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதில் எந்த சந்தேகம் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்கள், கண்டிப்பாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த மாதிரி பயனுள்ள தகவல்லாம் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆல்னு கொடுத்து வச்சுங்க. அப்போ தான் நம்ம போடுற தகவல்கள் உங்களுக்கு உடனே வரும். மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நண்பனாரும். பாய். சொல்லுங்க.